வெல்கம் டு லவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பளம் போட்ட வெத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அப்பளம் வெத்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி வெத்த குழம்பு வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இண்டோலிய சட்டி தான் எடுத்துட்டுருக்கேன். இதில் 100 ml அளவுக்கு எண்ணெய் விட்டு, இந்த எண்ணெய் சூடானதும் இதில் வந்து உளுந்தப்பழத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து வெத்த குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு காய்கறிகள்லாம் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி அப்பளம் போட்டு வெத்த குழம்பு வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெத்த குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுட்டு அதை வந்து நம்ம நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து நான் வெத்த குழம்பு வைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 அப்பளத்தை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வச்சுருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே பொறிக்கணுங்கிறதுக்காக நான் சின்ன சின்ன பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் 1 மிளகாய் வந்து கிள்ளி போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து பொறிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து துவரம்பருப்போ இல்லை கடலைப்பருப்போ ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணுற குழம்புக்கு யூஸ் பண்ணுற அதே பொடி தான். இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடியை நல்லா பொறிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் தண்ணி விட்டு இதை வந்து கரைச்சி இந்த சாம்பார் பொடி மேலேயே வந்து நம்ம விட்டுக்க போகிறோம். ஸோ வந்து வெத்த குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் பொடியோட அந்த பச்சை வாசனை வரும். ஸோ ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி எடுத்து அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி அதில் விட்டுருக்கேன். இதில் இப்போது வெத்த குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அப்பளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புளி கரைச்சி விட்ட உடனே சேர்க்கணுங்கிறது கிடையாது, குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சேர்த்தா போகிறோம். மழை நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கறியெல்லாம் வந்து சரியாகவே கிடைக்காது. ஸோ அது மாதிரி டைமில் இது மாதிரி வெத்த குழம்பு இல்லை வெத்தல் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் டைமில் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு ஏதாவது நம்ம அங்கே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா டக்குன்னு வந்து இது மாதிரிலாம் ஒரு குயிக்காக பண்ணுற ஒரு வெத்த குழம்புலாம் வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ காய்கறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படணுங்கிறது கிடையாது, அப்பளம் இருந்ததுன்னா போகிறோம். ஸோ வெத்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ தட்டு போட்டு மூடி வச்சுடலாம். குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்பளம் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா கொதிச்செடுத்து ஸோ குழம்பு வந்து நல்லா கலரி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற உளுத்த அப்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல வந்து போட்டுக்கலாம். நம்ம அப்பளத்தை வந்து எண்ணெயில் பொறிச்சதுனால டக்குன்னு வந்து குழஞ்சி போகாது. அதே மாதிரி குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா அப்பளம் வந்து கரைஞ்சி போகாது. ஸோ அப்பளம் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். பொதுவாக வெத்த குழம்பு, மிளகு குழம்பு, புளிக்காய்ச்சல் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து கொதிக்கணும். இப்போ நம்ம அப்பளத்தை சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அப்பளம் போட்டதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கெட்டியாகிடும். ஸோ இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். இந்த அப்பளம் வெத்த குழம்புல பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. வெறும் அப்பளம் போட்டு வெத்த குழம்பு வச்சு தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்பளத்தோடு இந்த வெத்த குழம்பு சாப்பிடும்போது நமக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவைங்கிறதே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வெத்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அப்பளம் வெத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.